ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த செஷன் வந்து ஐயா வணக்கம் சொல்றது இந்த செஷன் வந்து இந்த ஹோல் ப்ரோக்ராம்லயே கொஞ்சம் கிராவிட்டியான சிச்சுவேஷன். ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அவங்க வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா பேண்ட்வித் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ தயவு செய்து அதை கோஆபரேட் பண்ணுங்க. ஸோ இது இந்த செஷன் என்ன அப்படின்னா கேள்வி பதில்கள். அது என்ன கேள்வி பதில்கள் அப்படின்னா, இப்போ ஐயா வந்து ஞான புரிதல், அகம்புருமம், அப்புறம் கர்மா, அந்த மாதிரி, அப்புறம் ஜியோமணி ஐயா, சரவணன் ஐயா பல டாபிக்ல பேசியிருக்காங்க. இருந்தாலும் ஆன்மீக உலகம் இன்னும் பெரிதானது, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதுவரைக்கும் கேள்விகள் கேட்டது, பேசினது, விளக்கங்கள் கொடுத்தது அந்த பர்டிகுலர் ஸ்பீச்சை பொறுத்த மட்டும் தான். இந்த செஷன் வந்து ஓபன் க்வெஸ்சன் அவர். அப்கோர்ஸ் ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் கேளுங்க. ஆன்மீகத்துக்கு அவுட் சைடு கேட்டானா ஐயா வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல போறாங்க. ஸோ அது நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு வேணா உதாரணம் ஒன்று சொல்றேன். ஒருத்தர் ஒரு மீட்டிங்ல கேட்டாரு, மிஷன் கட்டுறதுக்கு பணம் எங்க இருந்தையா வந்தது அப்படின்னு. எனக்கு தெரியாது அப்படின்னாங்க ஐயா. ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்காதீங்க. ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் நீங்க கேட்டான்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செஷனுக்கு நான் ஐயாவை வரவேற்கிறேன், வணக்கத்துடன் வரவேற்கிறேன். வாங்க ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அந்த கர்மாவை பற்றிய கேள்வி மட்டும் விட்டுருவோம், ஏன்னா அதை கேட்டாங்கன்னா அது மட்டுமே எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிக்கிடும். அது நம்ம அதுக்கு நேற்றே அதுக்கு ஆரம்பிச்சு நேற்றே அதுக்கு முடிவு கட்டிட்டோம். அதனால அதை பற்றி மட்டும் விட்டுட்டு மற்ற கேள்விகள்லாம் கேட்கலாம். இன்னைக்கு நடந்த சம்பந்தமா நான் பண்ணினது, மற்றவங்க பண்ணினது எல்லாம் எது சம்மந்தமாக இருந்தாலுமே கூட கேட்கலாம். வேற ஏதாவது இது இது தொடர்பான வேற ஏதாவது கேள்விகள், பொதுவான கேள்விகள் கூட கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க, இது ஒரு அரிய வாய்ப்பு. ஐயாவோட நீங்க டைரக்டா பேசலாம், உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் கிடைக்கும். இது வேறு எங்கேயுமே கிடைக்காதது. நாராயணசாமி ஐயா வந்திருக்காங்க. ஐயா நாராயணசாமி, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், ஐயாவோட பேசலாம் நீங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நான் யார் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த அகம்பூர்வம் சப்ஜெக்ட்டுக்கும் என்னங்க பெரிய வேறுபாடு இருக்கு? அதாவது நாம செயல்ங்கிறது புறச்செயல்கள் தான் நம்ம செய்யணும். நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் நம்ம ஒரு பணியில நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அந்த பணியை நாம நிறைவேற்றணும். அதே நேரத்துல நம்ம அகத்துல வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சிகள் வருது, நம்ம ஒரு நம்ம விருப்பப்படாத உணர்ச்சிகள் வருது, ஒரு பயம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருது. இதுல இருந்தா இதே நம்ம நிர்வாகம் பண்ணணுமா? செயலை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டியதுதான், நம்ம அக உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்ண வேண்டியது இல்லை. அக உணர்ச்சி நிர்வாகம் பண்றதுக்கு எது தடையா இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த நான்கிற உணர்வு தான் அங்க அக நிகழ்ச்சிகளை நிர்வாகம் பண்றதுல பிரச்சனையா இருக்கு. இந்த நான்கிற உணர்வு வந்து நாம நல்லா இருக்கணும், நல்ல உணர்வோடு இருக்கணும், இந்த மோசமான உணர்வு நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லி நினைச்சு அந்த உணர்வுல ஒரு பகுதியே உணர்வு பகுதியை எடுத்து போராடி ஒரு சுய முரண்பாட்டுக்கு காரணமாயிருக்கு. அதனால இந்த நான் யாருங்கிற ஒரு அம்சமே வந்துருந்தன்னா அக முரண்பாடு வேண்டாங்கிறதுக்காகத்தான் அந்த நான் யாருங்கிற கேள்வியே நம்ம டிஸ்கஸ் பண்றோம். புறத்தை பொறுத்த அளவுல நான்கிறது இருக்கிறது கூட தப்பு கிடையாது. அங்க நான்கிற உணர்வு நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ், நமக்குன்னு சொல்லி ஒரு ஒரு எல்லை, இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நாம செயல்படலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் நீட்டு சொல்லி கூட ஒன்று வச்சுக்கிடலாம், வச்சுக்கிட்டு கூட தப்பு இல்லை. ஏன்னா செயல் தான் அங்க முக்கியம். அகத்துல நமக்கு செயலே இல்லை, செயலே இல்லைன்னு சொல்லும்போது அங்க நானே நானுக்கே வேலை இல்லை, அதனால எதுக்குமே வேலை இல்லைங்கிறது. நன்றிங்கய்யா, நல்லதுங்க. ஓகே நாராயணசாமி,
அன்மியூட் பண்ணிருக்கேன், பேர் தெரியல. ஐயா வாங்க, நான் ஐயா நான் உங்களது அன்மியூட் பண்ணிருக்கேன். ஆ பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. வணக்கம். பயிற்சி முகாம்ல வந்து இப்ப என்ன தெளிவு கிடைச்சிருக்குன்னா, ஒரு புரிதலுக்கு வந்துடுறோம். சரி, புரிதல்ங்கிறது வந்து குடும்பத்தோடு வாழும்பொழுது, குடும்பத்தை வந்து நடத்தும் பொழுது பல்வேறு தேவைகள் இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் அதுக்குள்ள வரணும். அப்படி நாம் இந்த ஞான தெளிவோடு வந்து தொடர்ச்சியா வாழ்ந்துட முடியுமா, இல்ல தனிச்சு பிரித்து வந்து பார்த்துதான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வாழ வேண்டியது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. அந்த இடத்து வரும்போதுதான் தெரியும். அதாவது நீங்க அகம் நிட்டு சொல்லி ஒரு இயக்கம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சொன்னா, இப்போ நீங்க ஒரு காரை ஓட்டிட்டு போறீங்கன்னு சொன்னா, பின்பக்கம் பாக்குறக்கூடிய ஒரு கண்ணாடி ரியர் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இந்த ரியர் கிளாஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரியர் கிளாஸ்ல வந்து இமேஜ் விழாத நேரமே இருக்காது. நீங்க அந்த அது எப்பவுமே ஏதாவது ஒண்ணு காட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டு கண்ணாடி ஒரு காரை ஓட்டணுமா? இல்ல. அது வந்து எப்போ நீங்க அதை பார்க்க வேண்டிய அவசியம் எப்போ வரும்னு சொன்னா, நீங்க பின்னால திரும்புற வண்டியை பின்னா ரிவர்ஸ்ல எடுக்கிற நேரத்துல அது தேவைப்படும். அது அதுக்கு தான் தேவைப்படும் ஒழிய மற்றதுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க செயல்கள் எந்த செயல்களும் செஞ்சாலும், இந்த அகங்கிற கண்ணாடியில ஏதாவது ஒரு இமேஜ் விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது உணர்ச்சிகள் ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அங்க வந்து ஒரு புரிதல் இருக்கணும். என்ன புரிதல்னு சொன்னா, அது ஒரு இமேஜ், அது நமக்கு தேவையே இல்லை. அது வந்துகிட்டே தேவையானது வரும், தேவையில்லாத வரும், என்னெல்லாமோ வந்துகிட்டே தான் இருக்கும். அங்க நம்ம எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீட்டு சொல்லி மட்டும் முடிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலை என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க குடும்பத்தோட வாழ்றீங்கன்னு சொன்னா, பிரச்சனைகளுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு தொழில் பண்றீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். குடும்பம் இருந்ததுன்னா குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். உறவுகள் இருந்தா உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அத்தனையும் நீங்க எதிர்கொள்ளதான் வேண்டியிருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்க எதிர்கொள்ளும் பொழுதும் அது சம்பந்தமான ஒரு மன எழுச்சிகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த மன எழுச்சிகளை நீங்க நிர்வாகம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதை நீங்க பயன்படுத்தி நீங்க ஏதாவது ஒண்ணு, ஒரு கோபம் வருது, வருத்தம் வருது, பயம் வருதுன்னு சொன்னா, புற தேவைக்கு அது ஏதாவது உதவியா இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிடலாம். இப்ப நம்ம ஒரு உதாரணம் காலையில பார்த்தோம், ஒரு பைத்தியகாரன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து கோபமும் வரலாம், பயமும் வரலாம். அப்போ அது வந்து எதுக்காக வருதுன்னு சொன்னா, அந்த பைத்தியகாரனை நிர்வாகம் பண்றதுக்கு தான் வருது. இப்ப நம்ம கோபமும் வரக்கூடாது, பயமும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பயத்தையோ கோபத்தையோ நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு காலத்துல வந்து ஆன்மீகம் எல்லாமே நம்ம மனசை நல்லா வச்சுக்கிடணும், அமைதியான நிலையில வச்சுக்கிடணும், எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிடணும், துக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வந்து நல்ல நிலையில வச்சு நம்மள லாக் பண்ணிடணும்னு சொல்லி நம்ம அப்படித்தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு இப்ப நான் சம்மரான நேரம், கரண்ட் போயிட்டுது, ராத்திரி ரொம்ப ஒரே புழுக்கமா இருக்கு. அப்போ திடீர்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில நல்ல குளிர்ந்த காற்று வருது, உள்ள குளிர்ந்த காற்று உள்ள வருது. குளிர்ந்த காற்று உள்ள வரும் பொழுது ஏன்னா, இந்த வந்த குளிர்ந்த காற்று அழகா உள்ள வந்துட்டு இந்த வந்த காற்றை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஜன்னல் அடைச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம என்ன நினைக்கிறோம், அதை லாக் பண்ணானா நிரந்தரமா நம்மளோட இருந்துருமேன்னு சொல்லி எதையோ ஒரு ஆசை நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து, இப்போ நீங்க நிறைய வருமானம் வருது, வருமானம் வந்து சொன்னா அந்த வருமானத்தை இழந்துடக்கூடாது, அதை அப்படியே லாக் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி நீங்க அதை லாக் பண்ணிக்கிடலாம். புறத்தை பொறுத்தளவுல சில விஷயங்களை வந்து பெர்மனண்டா நீங்க லாக் பண்ணிக்கிடலாம், நல்ல விஷயங்களை லாக் பண்ணி வச்சுக்கிடலாம். அதே மாதிரி மனசுலயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த லாக் பண்ணிடணும், மோசமான விஷயத்த வெளியே தள்ளி பூட்டிடணும்னு சொல்லி அப்படி நினைக்க வேண்டியதில்லை. அகத்தை பொறுத்தளவுல நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா தான், ஓப்பனா திறந்துதான் இருக்கணும். எதையுமே எங்கேயுமே எந்த லாக்கும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா திறந்து வச்சிடணும். நல்லது கெட்டதுன்னு சொல்லி பாறுபாடே இருக்கக்கூடாது. அதை நீங்க ஓப்பனா திறந்து வச்சிட்டீங்கன்னு சொன்னா, அங்க நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம். அது அங்க நல்லது கெட்டதுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்ம வந்து நல்லது கெட்டதுன்னு சொல்லி முத்திரை குத்துறதுதான் தப்பு. அதனால அது முத்திரையே குத்தாதுங்க. அது புறத்துக்கு தேவையானதும் வரலாம், தேவையில்லாதும் வரலாம். புறத்துக்கு தேவையானது வந்தா எடுத்துக்கிடுங்க, தேவையில்லாதது வந்துன்னா எடுக்காம இருந்துருங்க. அவ்வளோ அது உள்ள வர்றதெல்லாம் அதுவாக ஓடி போயிடும். நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி.
லாவண்யா, உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன், பேசுங்க ஐயாட்ட. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இதுக்கு முன்னாடி வந்து நான் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஐயா வந்து விளக்குனாங்க, எனக்கு வந்து அது நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி கூட நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், உங்களோட தாட் அண்ட் திங்கிங் புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். எனக்கு என்ன புரியணும்னா, நான் அப்படின்றதுக்கும் ஆத்மா அப்படின்றதுக்கும் என்ன வேறுபாடு? நான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னா, என்னை இயக்கும் ஒரு ஆற்றல் தான் வந்து ஆத்மா அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியனுங்க ஐயா. என்னைய வந்து ஒரு ஆற்றல் இயக்குது, அது ஆத்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆத்மான்றதுக்கும் நான் அப்படின்றதுக்கும் வந்து என்ன வேறுபாடு? இப்போ நான் ஒரு எல்லாத்தையும் நான் உணர்றது வந்து நானா நான் உணர்றேனா இல்ல ஆத்மாவா நான் உணர்றேனா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்ல இப்போ நமக்கு உயிர் தான் நமக்கு உடலை இயக்குது. உயிர் இல்லைன்னு சொன்னா உடலை நம்ம இயக்கவே முடியாது. இப்போ நாம இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்து பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க, படிக்கிறது எது உடம்பு உயிரா படிக்குது? இல்லையா. உயிர் உயிர் இல்லாம படிக்க முடியுமா? உயிர் இல்லாம படிக்க முடியாது. உயிரை வச்சுதான் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி ஆன்மாதான் எல்லாத்துக்கும் ஆதாரமானா இருக்குது. அது ஆதாரமா இருந்ததுன்னா அது வந்து தனித்த முறையில எந்த வேலையுமே செய்யல. அப்ப அது செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம வந்து எழுதுறா இருந்தோம்னு சொன்னா கையை வச்சுதான் எழுதுறோம், நாம் தான் செய்யறோம். பட் இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லி தனித்தனியான ஒரு இயக்கங்கள் இருக்கிற மாதிரி இப்ப நம்முடைய செயல்கள் எல்லாமே மனசை வச்சுதான் நம்ம செய்யறோம். அப்ப மனசை வச்சு செய்யும் பொழுது மனதுலதான் ஒரு முரண்பாடு வந்துருது, அப்ப அங்கதான் பிரச்சனைகள் வந்துருது. இப்ப ஆன்மாதான் எல்லாமே செயல்படுது, மனதினுடைய உதவி இல்லாமே ஆன்மா செயல்படுதுன்னு சொன்னா அங்க பிரச்சனையே இருக்கக்கூடாது. இப்ப பிரச்சனை வர்றதுனால அது ஆன்மாவினுடைய செயல்பாடு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிட்டு, எல்லா செயல்பாடும் மனதினுடைய செயல்பாடு தான். அப்ப மனதினுடைய செயல்பாடுல நல்ல விதமா செயல்பட்டா நல்லது, தப்பா செயல்பட்டா தப்புன்னுட்டு புரிஞ்சுக்கிடலாம். அதனால இப்ப நம்முடைய செயல்பாடு எல்லாம் மனதினுடைய செயல்பாடுன்ட்டு எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா, நன்றி ஐயா, நன்றி. ஓகே ஓகே. சோ ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சந்திரிகா அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நம்ம இந்த ஆன்மீக இதுல வந்து இந்த அகங்காரம் அகங்காரம்ங்கிற வேர்டு ரொம்ப யூஸ் பண்றாங்க, உணர்வோட இருக்கிறது வந்து அகங்காரம் சொல்லிக்கிடலாம். மமகாரம்னு சொல்லும் பொழுது எதையோ ஒண்ண நம்ம எதையோ ஒண்ண சார்ந்து இருக்கிற மாதிரி, ஒன்ன பற்றி பிடிக்கிற மாதிரி, ஒரு உடைமைதாருங்கிற மாதிரி, ஒன்ன வச்சிருக்கிற நபர்ங்கிற மாதிரி, ஒரு உரிமைய இது எனக்கு சொந்தமானது, இது எனக்கு சொந்தமானதுங்கிற மாதிரி, அது ஒரு குணமா இருந்தாலும் சரி ஒரு பொருளா இருந்தாலும் சரி இதுக்கு நான் சொந்த உட்காரன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இது பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கும். மமகாரம் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. வெறும் இருக்கிறேன்ங்கிற அகங்காரத்தினால ஒன்றும் பெருசா ஒன்றும் இது இல்லை, மமகாரம் தான் உண்மையிலேயே பிரச்சனைக்குரியது. இப்ப நமக்கு வந்து இது எல்லாமே வந்து புறத்தோட சம்பந்தப்பட்டு நீங்க ஒரு அகங்காரம் மமகாரம் வச்சுக்கிட்டாலுமே கூட அதுல வந்து கொஞ்சம் ஒரு மமகாரத்திலயுமே கூட ஒரு ஆணவமா இருந்துகிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஆணவமா இல்லைன்னு சொன்னா ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் சுலபமா இருக்கும், அவ்வளவுதான். ஆணவத்தோட இருக்கும் பொழுது நமக்கும் மரியாதை கிடைக்காது, நமக்கும் ஒரு பிரச்சனையான இதா இருக்கும். அதனால ஒரு புறத்துற செயல்களை நம்ம நிர்வாகம் பண்றதுக்குமே கொஞ்சம் அடுத்தவங்களை அனுசரிச்சு போறதுங்கும் பொழுது நம்ம ஆணவமா இருந்தோம்னு சொன்னா நம்மளை கண்டு எல்லாரும் ஒதுங்க தான் செய்வாங்க. அப்ப நம்ம ஒரு அக்கமடேட்டிவா இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆணவம் தடைவா இருக்கும். அதனால புறத்தை பொறுத்த அளவுல நாம கொஞ்சம் அக்கமடேட்டிவா இருக்கிறது வந்து எல்லாருக்குமே நம்மளை அவங்க அனுசரிப்பாங்க, அவங்கள நம்ம அனுசரிப்பாங்கங்கும் போது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம செயல்படுறது இருக்கும், அது நல்லா இருக்கும். அகத்தை பொறுத்த அளவுல நீங்க அகங்காரம் மாமகாரம் ஆணவம் எதுவுமே அங்க ஒன்றும் எதுவுமே அங்க தேவையில்லை. அங்க எல்லாமே டோட்டல்ங்கிற மாதிரி, ஒரு நேச்சுரல் டோட்டல்ங்கிற மாதிரி வச்சிடணும். ஏன்னா எதுக்குமே நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்க எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அங்க எல்லாமே நேச்சுரல்ட்டு எடுத்துக்கிடுங்க, இது அகமா புறமானி பார்த்துக்கிடுங்க.
புறத்துல மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலையில வேலைக்கு தகுந்த மாதிரி அங்க வந்து சூழ்நிலை நல்லா இருக்கணும், நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும். நல்ல சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அங்க நமக்கு நீங்க ஒரு ஸ்கில் தான் தேவை, ஒரு சாமர்த்தியம் தான் தேவை, அறிவுடைமை தான் தேவை. நன்றி, நன்றி ஐயா, நன்றி. ஓகே, வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சித்தேஸ்வரன் ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கங்க ஐயா. இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு மன தூய்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த மன தூய்மை எப்படிங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்கு நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா தூய்மையை வந்து. இப்ப நாங்களுமே என்னன்னு சொன்னா ஒரு காலத்துல அப்படிதான் மன தூய்மை தான் முக்கியம்னு சொல்லி சொல்லிதான் எங்களை நாங்களே டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சுக்கிடணும். அது அப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டியதுலன்னு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஆன்மீகத்துல நல்ல நிலைக்கு வந்துடுறீங்க. இந்த நல்ல நிலைக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது தூய்மை ஆயிரும், ஒன்றும் மாறிக்கிட்டே இருக்கும். சொல்ல போனான்னு சொல்லி சொன்னா நம்ம நீங்க இப்போ உதாரணமா நீங்க கோபப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா கோபமே உங்களை அறியாமலே கோபம் வந்துடும். வருத்தப்படக்கூடாது நினைப்பீங்க, வருத்தம் வந்துடும். இப்ப இதுக்கெல்லாம் எது காரணம்? நாம தான், நம்ம அறிவு தான் என்ன சொல்லுங்கன்னா வேண்டானே தான் சொல்லுது. ஆனா நம்ம வந்து அந்த நம்ம அறிவுக்கு விரோதமான செயல்கள்ல நம்ம ஈடுபட்டுறோம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதான் நம்ம சித்தம்னு சொல்றோம். சித்தத்துல தான் நம்முடைய மனப்பதிவுகள்லாம் இருக்கு, நம்முடைய கேரக்டர் இருக்கு. இந்த சித்தம் தான் நம்மளை வந்து ஒரு சூழ்நிலையை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல நம்ம சித்தத்துல இருந்து வரும். அதனாலதான் சித்த மலம் அறுக்கணும்னு சொல்லி சித்த மலம் அறுத்து சிவமாக்கிங்கிற மாதிரி எல்லாம் சிலதுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம ஒன்றும் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே தன்னாலே சரியாயிரும். இப்ப நீங்க நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அந்த சித்தமே வந்து செயல்பட்டாலும் காலப்போக்கில் அதுவே அதனுடைய இதுகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும், ஒரு புது பொலிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கோபப்படாமல் இருக்கிறது, வருத்தப்படாமல் இருக்கிறது, பயப்படாமல் இருக்கிறதெல்லாம் இயல்பாகவே உங்களை அறியாமலே வந்துடும். அது நீங்கள் முயற்சி பண்ணி போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே தானாகவே எல்லாமே. அதனால் நீங்கள் மன தூய்மைங்கிறதெல்லாம் தானாகவே ஏற்படும், நீங்கள் அதுக்காக எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். அப்படி முயற்சி பண்றது எல்லாமே கூட மன தூய்மைக்கு விரோதமானது தான். ஏன்னா நீங்க அது வந்து ஏதோ ஆசையப்பட்டு செயல்படுறதுதான். அதனால நீங்க எதுவும் எந்த முயற்சியுமே பண்ண வேண்டிய அவசியம் தான். ஓகே ஐயா, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். உங்க பேரை சொல்லிட்டு பேசுங்க. ஐயா எஸ்பி சித்தேஸ்வரன், ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஆமா சித்தேஸ்வரன் ஐயா உங்க பேர் தெரியுது, இல்ல இன்னொருத்தர் நெக்ஸ்ட் வந்திருக்காரு, அவரை அட்மிட் பண்ணிருக்கேன். சுரவரம் யோகம் வாசி இது போன்ற செயல்கள் வந்து உடல்நலத்தை மனநலத்தை வந்து சீர் செய்கிறதா, இது ஒரு கேள்வி. சுரவரம் யோகம் வாசி இது போன்ற பயிற்சி முறைகள், அதாவது சுரவரம்ங்கிறது அகத்துக்கு தான் துறவரம் தேவை, புறத்துக்கு துறவரம் தேவையில்லை. புறத்துக்கு வந்து நீங்க துறவரம் பண்ண முடியாதுல்ல, நீங்க புறத்துல வந்து எப்படி நீங்க துறப்பீங்க? உங்க உடலே உங்களுக்கு ஒரு சொத்து தானே, உடலே திறந்தனா நீங்க சூசைடு தான் பண்ணணும். அதனால மனசுல தான் நினைச்சோன்னா முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிறது தான் உண்மையான துறவு. ஒவ்வொரு கணந்தோறும் நிகழ்ச்சிகள் நடந்து போயிடுது, மனசுலயும் வருது புறத்துலயும் வருது, ஏதோ ஒண்ணு மனசுதான் மெயின். அது மனதுல வரக்கூடிய எல்லா இயக்கங்களையும் கணத்துக்கு கணம் நீங்க அதுல இருந்து விடுபடணும். அந்த அதான் விடுதலைங்கிறதும் துறவுங்கிறதும் ஒண்ணுதானே. துறவுன்னா துறந்துடுறது, விடுதலைனாலும் விட்டுட்டு போறது, அதான் விடுதலை துறவு ரெண்டுமே ஒண்ணுதான். லிபரேஷன்ங்கிறதும் துறவுங்கிறதும் ஒண்ணுதான். இது மனசுக்கு தேவை. புறத்துக்கு வந்து விடுதலையை விட உறவு தான் தேவை. நீங்க இணைஞ்சிருக்கணும், உறவு தான் தேவை. அங்க உறவு தான் புறத்தை பொறுத்தளவுல உறவு, அகத்தை பொறுத்தளவுல துறவு, அப்படிதான் இருக்கணும். பிறகு ரெண்டாவது நீங்க அந்த பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு உங்களுக்கு பயிற்சி பண்ணலாம். நீங்க உடல்ல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிடுறதுக்கு பயிற்சி வந்து நீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு உடலை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்த முடியுமோ அந்த காலம் வரைக்கும் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சில வயசானவங்க கூட ஏதாவது ஒரு வகையில உடலை கொஞ்சம் அசைச்சு கொடுக்கலாம். அசைச்சு கொடுக்க
உடலுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும், ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால அந்த பயிற்சி முயற்சிகள்லாம் இப்ப சிலவங்க எல்லாம் 100 வயசுல கூட இருக்கிறாங்க, யோகாசனம் பண்ற மாதிரி எல்லாம் கூட ஏதோ ஒரு இதுல காட்டினாங்க. 100 வயசு 100 வயசுக்கு மேலேயே தெரியல, 123 வயசுன்னு நினைக்கிறேன். 123 ஏதோ நம்ம இதுலதான் வந்திருந்தது. 123 124 வயசு ஒருத்தர் இருக்கிறாரு உலகத்திலே, அவரு தான் அதிகமான வயசுலோட ஒருன்னு கூட சொல்லிட்டாங்க. அவரெல்லாம் யோகாசனம் பண்றாரு. அப்படி அந்த மாதிரி பயிற்சி வந்து நீங்க உடலை வந்து ஒரு ஸ்திரப்படுத்துறதுக்கு, ஏன்னா நம்ம வந்து உடல் உழைக்கணும்னு சொல்லியோ உழைக்கணும்னு சொல்லியோ செயல்படணுங்கிற மாதிரி அவசியம் இருக்கிற வரைக்கும் நம்ம உடலை ஏதாவது ஒரு வகையில நம்ம ஒரு ஆரோக்கியத்துக்கு ஏதோ பயிற்சி முயற்சிகளை கொடுக்கத்தான் செய்யணும். மனசுக்கு நீங்க எந்த பயிற்சியுமே தேவையில்லை, அது பிகினர்ஸா இருந்தானா நீங்க பண்ணலாம். நீங்க எவ்வளவு காலம் தான் பிகினர்ஸா இருப்பீங்க, அதனால எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி அதை எடுத்துக்கிடுங்க. ஆன்மீகத்துல உள்ள எல்கேஜி யூகேஜில பயிற்சி முயற்சிகள் எல்லாம் வச்சுக்கலாம் மனம் சம்பந்தப்பட்ட. அதுக்கப்புறம் நீங்க அதை விடுதலை தான், அதுக்கு பிறகு எல்லா இதுவுமே உங்களுக்கு பந்தம் தான். அகத்த பொறுத்தல விடுதலை தான் முக்கியம், ஒன்னும் பண்ண தேவையில்லை. உணவு சம்பந்தமான உணவு முறைகள்ல எவ்வாறு நம்ம உணவு வந்து அது நீங்க அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, உடலை சரிப்படுத்துறதுக்கான இது பண்ணுங்க. மனசுக்காக நீங்க உணவுகளை நீங்க ஒன்றும் சீரமைக்கணும்னு அவசியம் இல்லை. மனசை வந்து எந்த உணர்வுனாலும் சரிதான். இப்ப இந்த மாதிரி போதை வஸ்துகள் அந்த மாதிரி லாகிரி வஸ்துகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதெல்லாம் வந்து அது ஹெல்த்துக்காக அமைக்கப்பட்டதில்லை, ஒரு உங்களை வந்து வேற வகையான ஒரு மன உணர்ச்சிகளை மாற்றி அமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. அந்த மாதிரி உணவு மனசை டீல் பண்ற மாதிரி உள்ள உணவுகளை நீங்க தவிர்த்துருங்க. உடலை நல்லா அமைக்கிற உணவுகளை நீங்க எடுத்துருங்க, நல்ல உணவுகள். அதை நீங்க அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டுகள்கிட்ட கேளுங்க. சைவம் அசைவம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது நமக்கு இல்ல, நம்ம கான்செப்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது சொல்ல போனான்னு சொல்லி சொன்னா அதுலயுமே அதையும் நீங்க உணவியல் நிபுணர்கள்ட்ட கேட்டுக்கிடுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு அது எந்த வகையில உதவியா இருக்கும் என்னங்கிறத கேட்டுக்கிடுங்க. அது அந்த அளவு தான் இது பண்ணிடுங்க. இப்ப நம்ம இதுல வந்து அந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் கிடையாது. சரி சரி. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே ஒரு நம்ம உணவுக்காக ஒரு உயிரை கொல்லணுங்கிறது அது ரெண்டாம் பட்சமா தான் எடுத்துக்கிடணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் ஒரு மாடியில ஒண்ணு கேட்டாங்க, உங்க நம்பர் அப்புறம் கொடுத்துருக்கோங்க. இது எங்க இருந்து வருது சவுண்ட்? இப்ப இதுல புத்தரை பத்தி கூட யாரோ ஒருத்தரை சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா சும்மா ஒரு ஹியூமரஸா ஏதோ ஒன்று சொல்லி, புத்தர் வந்து மாமிசம் சாப்பிட்டார், மாமிசம் டிமாண்ட் பண்ணாரு சாப்பிட்டாருன்னு சொன்னா யாரா நம்புவாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்டிருந்தாங்க. உண்மையிலே புத்தர்லாம் அவர் மாமிசம்லாம் கடைசி வரைக்குமே சாப்பிட்டுருக்கிறாரு. அவர் கடைசியா சாப்பிட்டது கூட மாமிச உணவுல ஏதோ பாய்சன் ஆகி போச்சுன்னு சொல்லித்தான் அவர் மரணத்துக்கே அதான் காரணமா இருந்தே கூட சொல்லுவாங்க. அதனால ஏன்னா அவங்க வந்து ரெண்டாவது பிச்சை எடுத்தா சாப்பிட்டுருக்காங்க, பிச்சை உணவு எது கிடைச்சாலும் சாப்பிட்றதுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. சைவம் அசைவங்கிற மாதிரிலாம் அப்படி எல்லாம் பாக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து தன்னை உணர்றோம் எல்லா விஷயங்களும் தெரியுங்க ஐயா. இப்போ இந்த பய உணர்வுன்றது வந்து பொதுவா நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னன்றது விழிப்புணர்வோட இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. இத வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட யதார்த்தத்தை வந்து நம்ம சொல்றப்போ அது எப்படி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுங்க ஐயா? இந்த பய உணர்வுல இருந்து நீக்கிறது வந்து அவ்வளவு எளிதா மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படிங்க ஐயா? இல்ல அது கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது வந்து ஏன்னா இப்போ நம்ம இதுலுமே கூட நம்ம ஏதோ புரிய வைக்கிறதுக்குமே இதுல ஏதோ எத்தனையோ பேக்ரவுண்ட் வேண்டி இருக்கு. எடுத்தவங்களுக்கு எல்லாம் அடல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருமான்னு சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் ஆர்வம் அக்கறை அவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். நாம சொல்ல சொல்ல நாம இன்ஸ்ட்ரக்ட் பண்ண பண்ண அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி அதை உழங்கிடுறதுக்குள்ள முயற்சியில அவங்களும் இருக்கணும். நாம சொல்றதா இருந்தனாலும் கூட விளங்கிடுற முயற்சியும் ஒரு பகுதியா இருக்கு. சொல்ற ஒரு முயற்சி இருந்தாலும் விளங்குற முயற்சியும் ஒரு பகுதி, ரெண்டு பகுதியும் ரெண்டு மியூச்சுவலான இருந்த கான்ட்ரிபியூஷன்ல தான் இது விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால குழந்தைகள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டாங்க. அதனால இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில லாங்குவேஜ்ல ஏதாவது சொல்லி அவங்களுக்கு எல்லாம் சிலவங்கலாம் சில நம்பிக்கைகளை கூட ஊட்டலாம். சில நம்பிக்கைகள் மூலமா தான் அவங்களுக்கு சில பய ஒரு பயத்துல இருந்து விடுபடுற மாதிரி அது மாதிரி பண்ணணும். விழிப்புணர்வோட இருந்து நம்ம பண்ணா கூட அவங்க சுத்தி வர நியூஸ கேட்டு கொஞ்சம் சில நேரத்துல அச்ச உணர்வு ஏற்படுதுங்க. அதை வந்து அவங்களுக்கு சொல்றதுக்காக கேட்டீங்கய்யா, வேற நீங்க சொல்றது. ஆமா, அதான் 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 மொத்தத்துல வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஓகேங்க, நன்றி. நெக்ஸ்ட் சரவணன் ஐயா, உங்களை நான் அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. இப்ப வந்து குழந்தையா இருக்கும் போது உள்ள நானுக்கும் இப்ப இருக்க நானுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உள்ள வித்தியாசம் இல்ல? நான்ங்கிறது எப்பவுமே அது வந்து நம்ம மெமரியில இருந்து வர்றது தானே, மெமரியில இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு தானே அது. அதனால குழந்தைகளுக்கு இருந்தாலும் இப்ப அதுல என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு பிடிவாதமா இருக்கிற ஒரு தன்மை தான் எல்லாத்துக்குமே இதா இருக்கு. இப்ப அவங்களுக்கு குழந்தைகளுக்கு அகம் புறம்னுட்டு கூட பிரிக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்காது. அதனால அந்த அவங்கள்ட்ட உள்ள நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிட்டு முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதை எடுத்துக்கிட்டு அடுத்ததுக்கு வர்ற ஒரு ஒரு ஃப்ளூயிட் ஒரு லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நாம கொஞ்சம் திருட அம்சத்துல வந்துடுறோம். அதனால நம்முடைய நான் வந்து கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வராமலேயே அவங்க கொஞ்சம் லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. இல்லைங்க, இப்ப அந்த லிக்யூட் ஸ்டேட் நம்ம வர முடியுங்களா? நம்ம லிக்யூட் ஸ்டேட் தான், நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே லிக்யூட் ஸ்டேட் தான். நாம வந்து அதுல எதையோ ஒன்னா பிடிச்சு வச்சுக்கிட்டதுனால நம்ம அந்த பிடிச்சிட்டதுல இருந்து விடுபட வேண்டியிருக்கு. அதனால நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தேவைப்படுது. இப்ப அவங்க லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அந்த அந்த அறிவினுடைய பலம் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப நமக்கும் அறிவினுடைய பலம் இருந்தாலுமே அந்த லிக்யூட் ஸ்டேட்டை நம்ம எப்ப எந்த நிமிஷத்துலயும் நம்ம அறிவு மூலமாவே நம்ம அந்த லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். அறிவே வந்து திரும்ப விடாபிடித்தனமா நம்ம பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அறிவு இதை 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 வச்சுக்கணும்னு நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே வச்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம பழையபடி பண்ண லிபரேஷன்ங்கிறதுமே லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வர்றது தானே. பழையபடி நம்ம குழந்தையா மாறிடும். ஆமா, நம்ம மனசு வந்து குழந்தையா மாறிடும். அதுக்காக நம்ம வந்து செய்ய வேண்டிய செயல் புறத்தை பொறுத்தளவு நம்ம ஒரு அறிவுள்ள ஒரு நபரா இருந்து ஒரு அறிஞனா இருந்து செயல்படுறோம். அக பொறுத்த அளவுல நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயிற்சியும் ஆ ஊமா அப்படிங்கிற பயிற்சியும் மனதுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அதுல அலைங்கிற அந்த சொல்லினுடைய பொருள் அண்டர்ஸ்டாண்டிங்கே எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துரும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அந்த உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே எல்லாத்தையும் சப்ளை பண்ணிடும். நீங்க எந்த பயிற்சிக்கும் போக வேண்டியதில்லை. உங்களை சரி பண்றதுக்காக எந்த பயிற்சியும் தேவையில்லை. நீங்க புறத்துக்கு புற வேலைகளுக்காக உங்களை எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்க, இதனுடைய பொருள் என்ன? யா ஓம் அப்படின்றாங்க. ஓம் அப்படின்னு சொன்ன காலையில அந்த நுரையீரலுக்கு அது வந்து காதுக்கு உள்ள போங்கிறாங்க, அது வந்து புத்துணர்ச்சியா இருக்குங்கிறாங்க. இல்ல மனதாண்மைக்கு நல்லா மன தூய்மையெல்லாம் விட்டுருங்க. மன தூய்மையை பத்தி யோசிக்க வேண்டாம். உடலுக்கு உதவியா இருக்கு, லங்ஸுக்கு பிரயோஜனமா இருக்கு, சுவாச பயிற்சிக்கு உதவியா இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி இதுகளுக்கு பயன். சரிங்க, ஏன்னா அந்த காலத்துல வந்து இப்ப பிராணாயாமம் பண்றாங்க, அதே மாதிரி யோகாசனம் பண்றாங்க. பண்ணும் பொழுது அதுல எல்லாமே சில சில மந்திரங்களை இணைச்சே கூட பிராணாயாமம் பண்றது யோகாசனம் பண்றது கூட மந்திரத்தை இணைச்சு கூட நிறைய வச்சிருக்கிறாங்க. அது அது பண்ணலாம். அது பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட அம்சம். மனம் சம்பந்தப்பட்டதுல வந்து நீங்க அதை ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது விட்டுட்டா போதும். நீங்க பிடிச்சு வைக்கிற ஒரு பற்று பந்தங்கள் தான் உங்களை அதை கட்டி போடுது. நீங்க கட்டி போடுறதுனாலதான் மனசு வந்து சரியா இல்லாம இருக்கு.
அது அவுத்து விடுறதுதான் நீங்க பாக்கணும் இல்லையா, கட்டி போடுறது இதெல்லாமே கட்டி போடுறதுலதான். ஓகே 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 சரியா சரிங்க, நன்றி நன்றி. ஓகே நெக்ஸ்ட் சரவணன் ஃப்ரம் பெங்களூர். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த புரிதல்ல என்னத்தோட சண்டை போடுறது வந்து கேம்ப் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புரிதல் இருக்குது, அந்த புரிதல்னால நாளே உணர முடியுது நான் வந்து சண்டை போடுறேன். அதனால அதை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து உடனடியாக அதை மாத்திக்க முடியல அந்த சண்டை போடுறத. ஒவ்வொருத்தரையும் நான் எப்பப்போ ஒரு 10 நிமிஷம் என்ன அறியாமையே அந்த எண்ணத்தோட சண்டை போட்டு 10 நிமிஷம் கழிச்சு அதை உணர்றப்ப சரி இதுதான் நம்மளோட நம்மளோட மைண்ட் இப்படிதான் இருக்குது அப்படின்ட்டு என்னையே மன்னிச்சு நான் விட்டுறேன். ஒரு 6 மாதத்துல ஒரு 6 மாசத்துக்கு இந்த மாதிரி பிரவாகமா என்னால இருக்க முடியுது. இந்த 6 மாசம் கழிச்சு என்னை அறியாமையே வந்து இந்த மாதிரி இந்த மறுபடியும் அதை அந்த எண்ணங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து ஒரு கேம்ப் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கேம்ப் அட்டன் பண்ணா மறுபடியும் ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வந்து நல்ல பிரபலமா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இது நடக்குது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல? இப்போ நீங்க வந்து 2 ஸ்டேட் சொல்றீங்க, உங்களை அறியாம சண்டை போட்டத ஒரு ஸ்டேட்டா சொல்றீங்க, பிறகு நீங்க வந்து இது சண்டை போட்டது தப்புன்னு சொல்லி ரியலைஸ் பண்ற ஒரு ஸ்டேட்டா சொல்றீங்க. இப்ப இதுல வந்து இந்த உங்களை அறியாம சண்டை போடுறது ஒரு ஸ்டேட்டு, இது சண்டை போட்டது தப்பு நம்ம சண்டை போட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி அது ரியலைஸ் பண்றது 2வது ஸ்டேட்டு. இது வந்து 1வது ஸ்டேட்டு கரெக்டா 2வது ஸ்டேட்டு கரெக்டா? ரெண்டுமே கரெக்ட் தான். முதல் ஸ்டேட்டுக்கு நான் காரணம் இல்லையே. உண்மையிலே ரெண்டுல உயர்ந்த நிலையே உங்களை அறியாம நிகழ்றதுதான் சரியான நல்லது, அதுல நீங்க குற்றமே கண்டுபிடிக்காதுங்க. உங்களை அறியாம நீங்க நிகழ்ந்துருது, அதனால நீங்க வந்து அது அது தெரிஞ்ச நிமிஷத்துல அதுவே அது சரியாயிரும். அது நீங்க அதை சரி பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. உங்களை அறியாம தவறு நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அது அதுவே அதை சரி பண்ணிக்கணும். அதனால அது ஒன்றும் நீங்க ஒன்றும் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த 1வது ஸ்டேட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாலே போதும், அதுவே அதை பார்த்துக்கணும். அதுவே அது என்னென்னலாம் தப்பா இருந்தாலும் அது அதுவே அதை சரி பண்ணிக்கணும். நீங்க உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது, அதை நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எங்க வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னா புறத்துல ஏதாவது வேலை இருக்குதாங்கிறத பாருங்க, ஆபீஸ் வேலைகளை பாருங்க, வீட்டுக்கு வேண்டிய வேலைகளை பாருங்க, என்னென்ன செய்யணுமோ அந்த செயல் சம்பந்தமா நீங்க திங்க் பண்ணுங்க, செயல்படுங்க. உங்களை வந்து உங்களுக்கு நீங்களே சண்டை போடுறீங்க வைக்கிறீங்கிற மாதிரி எல்லாம் அது அது தானா நடந்துட்டு போட்டோம், என்ன ஒண்ணாலும் நடந்துட்டு போட்டோம், அதுவே அது சரியாயிடும். அதனால அது சரியான நல்லன்னு எடுத்துக்கோங்க. நன்றி. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த இந்த புரிதல் ஞானம் விடுதலை எல்லாம் ஓகேதான் ஐயா. இந்த புறச்செயல்களினால் வேண்டாத புறச்செயல்களினால் ஏற்படும் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து கொஞ்சம் விடுபடுறது கொஞ்சம் சிரமமா தெரியுதுங்க ஐயா. விடவே முடியலன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு அங்க ஒரு முரண்பாடு வருது. அதை மட்டும் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. இல்ல இப்போ எல்லாமே வந்து அதை நம்ம இன்னைக்கு காலையில நம்ம அகம்புறமேட்டு பார்க்கும் பொழுது அங்கே மனசே வந்து 2 பகுதியா இருந்து செயல்படுதுங்க. ஒண்ணு வந்து உங்களை அறியாம செயல்படக்கூடிய பகுதி, வேற அதுக்கு பிறகு நீங்க வந்து அறிந்து செயல்படக்கூடிய பகுதி. இப்ப நம்ம அறிந்து செயல்படக்கூடிய பகுதியை வச்சுதான் நாம நாமளா செயல்படுறது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் இப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் வர்றதெல்லாம் உங்களை அறியாம தானே வருது. உங்களை அறிய நீங்களா அந்த ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வர்றது இல்லை, உங்களை அறியாம வருது. அப்போ நீங்களா செயல்படுறது வந்து செகண்டரி பார்ட்டா தான் இருக்கு. அப்போ நாம அந்த செகண்டரி பார்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அந்த 1வது பார்ட் இப்படி செயல்பட்டுருக்க கூடாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லுது. அப்போ அந்த செகண்டரி பார்ட்டினுடைய வேலை என்னன்னு சொல்லி சொன்னா என்ன வேலைகளை செய்யணும் அதான் செய்யணும். இந்த 1வது பார்ட் எப்படி செயல்படணுங்கிறதையும் இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ 1வது பார்ட் வந்து நீங்க முழுக்க உண்மையிலே அதுதான் ஒரு இயற்கையான அம்சம், அதுதான் ஒரு இறைவனுடைய செயல்பாடு, இயற்கையினுடைய செயல்பாடுன்னு சொல்ற மாதிரி அது இயற்கையாவே இருக்கு.
இப்போ நான் என்ன பண்ணதுன்னு சொன்னா அந்த செகண்டரி பார்ட் தான் சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இது மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் வராம இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றதெல்லாம் இது வந்து இது இதுவா சிந்திச்சு பண்ணது. ஆனா அது வந்து நேச்சுரலா நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டுங்க ரியாக்ட் பண்ணலாம் நடக்குது. இது ஆர்டிகளா உட்கார்ந்து யோசித்து இப்படி செயல்படக்கூடாது அப்படி செயல்படக்கூடாது இந்த ரியாக்ஷன் வந்துடக்கூடாது இது ரொம்ப நம்மளை பிரச்சனையதா இருக்குதுன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத இதெல்லாம் பண்ணுது. உண்மையில என்னன்னு சொன்னா அந்த செகண்டரி பார்ட் வந்து முதல்ல வந்து தான் வந்து செகண்டரி பார்ட்டுங்கிறவருக்கு வந்துடணும். செகண்டரி பார்ட்டுங்கிற கான்சியஸ்னஸோட இருந்து செயல்படும் பொழுது இதனுடைய எல்லைக்கு மீறினதுங்கிறத அதை புரிஞ்சுக்கிடும். புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த செகண்டரி பார்ட் எப்பவுமே அந்த செகண்டரி ரோலுக்கு வந்துட்டாலே இந்த பிரைமரியா இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் கூட வித்தியாசமான பரிமாணத்துக்கு போயிடும். இப்ப அது வித்தியாசமான பரிமாணத்தை எடுக்கிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணமே இந்த செகண்டரி பார்ட் வந்து ஒரு பிரைமரி ரோலுக்கு போயிடுறதுதான். அதனால இந்த செகண்டரி பார்ட்டா இருக்கு செயல்படக்கூடிய நம்ம அறிவு பகுதி வந்து ஒரு செகண்டரி ரோல்ல இருந்து அந்த தானா ஏற்படக்கூடிய இந்த ரியாக்ஷனல் பார்ட்டை வந்து ஒரு பிரதானமான பகுதி இயற்கையினுடைய பகுதினுட்டு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு இந்த செகண்டரி பார்ட்டா செயல்படக்கூடிய அறிவு பகுதியை வந்து நாம செகண்டரி பார்ட் தாங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட செயல்படும் பொழுது அந்த அணுகுமுறை அனுபவங்கள் எல்லாமே கூட கொஞ்சம் வித்தியாசமா மாறும். தேவையில்லாத ரியாக்ஷன் கூட வராம போயிடும். இல்லையா செகண்டரி பார்ட் அறிவு பகுதி அது டைம் இல்லாம அது இந்த பிரைமரி பார்ட்ல வர்றத போய் அது அந்த இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்குள்ள புடிச்சுக்குது ஐயா. இல்ல அதாவது நீங்க கொஞ்சம் உள்ள வாங்கிக்கிடுங்க. உள்ள வாங்கி அந்த செகண்ட் பார்ட்டையும் அந்த பிரைமரி பார்ட்டும் எப்படி செயல்படுங்கிறது உங்களுக்குள்ள நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்து அது அனுபவமா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னு சொன்னா அந்த செகண்டரி பார்ட் வந்து தேவையில்லாம அதுல விளையிடாது. இப்ப வந்து காலத்துல உள்ள அணுகுமுறையில என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த நான் தான் செய்கிறேன் நீட்டு சொல்லி ஒரு ஒரு தன்னை ஒரு பிரதானப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற இதை விட்டுட்டு எல்லாமே இறைவன் தான் செய்யறான்ங்கிற மாதிரி அப்படி ஒரு அணுகுமுறைய இதே விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க வேற அவங்களுடைய அணுகுமுறைக்கு வருவாங்க. அதனால இந்த ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்க நான் என்னும் விசநாகத்தினால் நான் தான் செய்கிறேன் என்னும் விசநாகத்தினால் கடிபட்டாய் கடிபட்டனை நான் செய்கிறேன் செய்பவன் நான் இல்லை என்னும் அமிர்தத்தை பருகி நீ சந்தோஷமாக இருங்கிற மாதிரி இதே இது அவங்க பாணியில சொல்லுவாங்க. அதாவது நான் செய்கிறேங்கிற உணர்வோட செய்யறது நானே செய்யல தானா நடக்குதுங்கிற உணர்வோட செய்யறதுங்கிற மாதிரி ரெண்டாயிருப்பாங்க அவங்க பாணி. இப்ப அத வந்து நம்ம இப்படி பிரிச்சலாம். அதாவது நீ வந்து இந்த அறிவுபூர்வம் செயல்படுற பகுதி வந்து செகண்டரி பார்ட்ங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னு சொன்னா அது வந்து அந்த நான்கிற உணர்வுக்கு முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னா நான் தான் பெறுது நான் சொல்றபடிதான் நடக்கணும் எல்லாமே என் இஷ்டப்படிதான் நடக்கணுங்கும் பொழுது சொல்லப்பான அந்த நான்கிற உணர்வுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுறோம். கொடுக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்கு காரணமாயிருது. இப்ப நான்கிற உணர்வுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அனுபவங்கள் எல்லாமே அதனுடைய தாக்கங்களும் குறைஞ்சு போயிடும். நீங்க அனுபவபூர்வமாவே பாத்துக்கலாம். அதனால நீங்க இந்த பிரைமரி பார்ட்னா என்ன செகண்டரி பார்ட்னா என்ன அது எப்படி செயல்படுதுங்கிறத நீங்க உங்க அனுபவபூர்வமாவே பாருங்க. தானா வரக்கூடிய ரியாக்ஷனை நீங்க பிரைமரி பார்ட்டுன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அது நாம எப்படி அதை டீல் பண்றோம்ங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி பார்ட்டா எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஒரு ரிசப்டிவ்னஸ்க்கு போயிருவீங்க. எல்லாமே ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ரிசப்டிவ்னஸ் உங்க மனநிலையே வந்து ஒரு ரிசப்டிவ் மைண்டுக்கு போயிடும். இப்ப வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ற மாதிரி ஒரு இதுல ஒரு இருக்கக்கூடிய அம்சம் வந்து ஒரு ரிசப்டிவ் மோடுக்கு போயிடும். அது அப்போ உங்களுக்கு எல்லாம் ஈஸி கோயிங்கா போயிடும். இதை நீங்க வந்து உங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் அந்த பிரைமரி பார்ட்டும் செகண்டரி பார்ட்டும் எப்படி செயல்படுதுங்கிறத உங்களுக்குள்ளே நீங்க ப்ராக்டிக்கலா விசுவலைஸ் பண்ணி பாருங்க. நன்றி. துரைராஜ் நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இந்த புற வாழ் விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் இப்ப ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறதோட நீட்சி தான் இது.
இப்போ நம்ம சமூகத்துல அல்லது வந்து நம்ம குடும்பத்துல உங்களோட செயல்பட்டுகிட்டே இருக்கிறோம், நம்ம குடும்ப அங்கத்தினர்களோட செயல்பட்டுகிட்டே இருக்கிறோம். நாம செயல்படும் போது நம்மளுடைய படிப்பு அல்லது பெற்ற அனுபவங்கள் அல்லது கருத்துக்கள் இவைகளை வச்சு நம்ம அறிவுக்கு நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா அது நல்லபடியா இருக்கணும், எல்லாம் சுமூகமா போகணும், முரண்பாடு வேண்டியது இல்ல அப்படின்னு நான் புறம்தான் சொல்றேன், அகம் பத்தி பேசுறேன். அப்படி செயல்படும் போது நாம எந்த நிலையில அப்படி செயல்பட்டாலும் ஆனா அது எடுத்துக்கிறது வந்து அவங்களுடைய அனுபவத்தினுடைய காரணத்தினாலையும் அவங்க கடந்து வந்த பாதையினுடைய காரணத்தினாலையும் அது தவறா தெரிகிறது, அல்லது வந்து அதனால முரண்பாடு அதனால பிரச்சனைகள் வருகிறது போது அது எப்படிங்க ஐயா அதை கையாளுறது? அது ஏன்னா நம்ம பார்வையில இருந்து இது வந்து கரெக்டா தானே செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோட நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன செயல்களா இருக்கட்டும், அல்லது பேசுறதா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு உறவுகளை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், எல்லா எல்லாமே சொல்றேன் நான். அப்படி இருக்கும்போது அது அவங்களுடைய பார்வையில அவங்களுடைய அனுபவத்துல அவங்களுடைய தன்மையில இருந்து பார்க்கும்போது அது தவறாகவும் அல்லது இன்னும் பெட்டரா செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும்போது இந்த முரண்பாடை எப்படி கையாளுறதுங்க வாழ்க்கையில? இல்ல பொதுவா வந்து புறத்தங்கிறது ரொம்ப எளிமையானதான். இப்ப நீங்க வந்து அகமத்தை வந்து நீங்க ஃப்ரீயா விடுறதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஞானி ஆயிடுறீங்க. அப்ப ஞானி ஆன பிறகு ஞானியா இருந்து செயல்படுறதுக்கும் அஞ்ஞானியா இருந்து செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க முதல்ல நீங்க ஞானியா இருந்து செயல்படுங்க. அதே சூழ்நிலை, அதே உறவினர்கள், அதே குடும்பம், அதே பிள்ளைகள், அதே தொழில் எல்லாத்தையுமே நீங்க மாறலாம். ஞானியா வந்து பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் உங்களை அறியாமலேயே நீங்க. இப்ப நம்ம ஒரு காலையில கூட உதாரணம் பார்த்தோம், ஒரு பாம்பை மீட் பண்றோம் தனி ரூம்ல, நாமளும் பாம்பும் மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ நீங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சூழ்நிலை மட்டும்தான் உங்களுக்கு பிரதானமா முன்னால இருக்குன்னு சொன்னா அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு தன்மை வந்துடும். இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து உங்களை திட்டிடுறாரு, உங்களுக்கு ஒரு வேதனையா இருக்கு. இப்ப இந்த திட்டுறவர் வந்து ஒரு பைத்தியக்காரன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு அவர் திட்டுறது பைத்தியக்காரர் வந்து உங்களை திட்டுறது வேதனையா இருக்குமா? ஒரே சம்பவம் தான், ஒரே நபர் தான் ஒரு திட்டுறாரு. திட்டுறவருடைய இது வந்து பைத்தியக்காரன் திட்டுறதுக்கும் சராசரி மனிதர் திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பைத்தியங்காரன் தானே, அவன் பைத்தியத்துல திட்டுறான், அவன் அப்பதான் இருப்பு பிஹேவ் பண்ணுவாங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்க பாட்டுல என்ன செயல்படணுங்கிறது தான் உங்களுக்கு பிரதானம். அதே மாதிரி என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட இயல்புபடி செயல்படுவாங்க, அவங்க ஒரு வகையான இதுதான். அவங்கள்ட்ட நம்ம என்ன இயல்பாக்கணும்ங்கிறது தான் நம்ம இதா இருக்கு. இப்போ உதாரணமா இதுக்கு ஆரம்ப காலத்துல நாங்க கூட ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர், அவரு என்ன பண்ணுவாருன்னு சொன்னா திடீர்னு ஆங்கில பேராசிரியருக்கு பைத்தியம் பிடிச்சிருது. அவர் கண்ட விதமா திட்டுறாரு, நான் தான் எல்லாத்தையும் உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய கடவுளையும் நான் தான், நான் சொல்றதை கேளுங்கிற மாதிரி எல்லாரையும் இதோ தகராறு பண்ணி என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய அட்டகாசம் தாங்க முடியாம அவர் என்ன பண்ணிடுறோம் சொன்னா ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடணும். அவரு சொல்றாரு, அவரு அங்கிருந்தே ரூம்ல இருந்தே உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு, நான் சொல்றதை கேளுங்க, இதை நான் சொல்றபடி நடங்கன்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டே தான் இருக்காரு. அவரு அவருடைய உபதேசத்தை நிப்பாட்டுற மாதிரி இல்லை, நாம அவரு உபதேசம் பண்ணிட்டு தான் இருப்பாரு, நாம அவங்கள மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அவரு தான் அப்படித்தான், அவருடைய தன்மை அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். சப்போஸ் இப்ப நம்ம வந்து ஒரு நூல் படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கோம், அதுல ஒரு ஆங்கில புதுசா ஒரு ஆங்கில வார்த்தை வருது, அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. நாம டிக்ஷனரியை புரட்டி பாக்குறதுக்கு அவசியமே இல்லை, நாம பேசாம அந்த ஆங்கில பேராசிரியர் லாக் பண்ணி வச்சிருக்கோம் கதவை தட்டி, ஐயா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அவர் கரெக்டா சொல்லிடுவாரு. அப்ப அதுக்கு அவரை பயன்படுத்திக்கலாம், எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம். அவர் உள்ளதெல்லாம் நம்முடைய பின்பற்றணும், ஆறாம் நம்ம பாதிக்க பண்ணி அவசியம் இல்லை. அவர் பாட்டு சொல்லத்தான் செய்வாரு, அவர் பாட்டுக்கு திட்டுவாரு, அவர் திட்டுறது திட்டிட்டு போறாருன்னு விட்டுருக்கோம், அதை நம்ம ஒன்றும் மைண்ட் பண்ண வேண்டாம். அவரை வந்து அவருடைய ரோல் அதுதான் நிட்டு எடுத்துக்கிட்டு, அவருடைய ரோல் அந்த ரோல்ல ப்ளே பண்றாரு நிட்டு விட்டுட்டு, நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ எந்த அளவுக்கு அவர் பயன்படுவாரோ அந்த பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவரை எடுத்துக்கிட்டோம்.
அப்போ இவங்க எடுத்துக்காட்டினாலும் எடுத்துக்காட்டினாலும் அவங்க கூட தானங்கய்யா நம்ம பயணம் பண்ணி வேண்டி இருக்குது. ஆங்கில பேராசிரியரோட தான் அவங்க வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. ஆங்கில பேராசிரியரோட வாழ்ந்து வேண்டியிருக்கு. ஆங்கில பேராசிரியரை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்திக்கிடுங்க. அவர் உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்னு வச்சுக்கிட்டீங்களா அந்த ஆங்கில பேராசிரியர் வேற யாருமே இல்லை. உங்க அப்பாவோ உங்க கூட பிறந்தவரோ யாரோ இருந்தாங்கன்னா நீங்க அவரை கைவிட முடியுமா? முடியாது. அவரோட தான் வளர்ந்தாகணும். பட் இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு பயன்பட முடியுமோ பயன்படுத்திக்கலாம். நன்றிங்க. சரவணன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசுங்க. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த கேரக்டர் சொல்லுவாங்கல்ல ஐயா, அது வந்து அகம் சார்ந்ததா அந்த எந்திரங்க வருது? கேரக்டர் வந்து இது அகத்திலும் அகம் சார்ந்ததுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பேசிக் இதில் இப்போ நம்ம சித்தம்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து ஒரு டீப்பராக லெவலில் அகத்திலையும் ஒரு டீப்பர் பார்ட்ல இருந்து வருது. அதான் சித்தம்னு சொல்லுவோம் இல்லையா, சித்தம். அதான் அவங்களோட இயல்புங்க. கேட்கக்கூடியது சிலாம் ஹெரிடிட்டரியாக வந்திருக்கலாம், சிலது இப்போ பயிற்சி இப்போ என்னென்ன இப்போ பிஹேவியர் நடந்திருக்கீங்களோ என்ன மாதிரிலாம் நடந்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இயல்பு உங்களை அறியாமலே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான். கம்ப்ளீட்டாக அதுக்காக அப்படியே ஸ்ட்ராட்டிக்காக இருக்குன்ட்டு அர்த்தம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய டீப்பர் லெவலில் சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்டில் அது வந்து செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தானாவே மாறிட்டு. நீங்க செயல்பாடுகளை மாத்துறது உங்க கையில இருக்கு, செயல்பாடுகளை மாத்துறது உங்க கையில இருக்கு, கேரக்டர் மாத்திரம் உங்க கையில இல்ல. நீங்க செயல்பாடை மாத்த மாத்த கேரக்டர் மாறிடும், மாறிடும். நீங்களே பாருங்க, நீங்க வந்து நீங்க உங்களுடைய கேரக்டரே எப்படி எல்லாமோ மாறுறது உங்களுக்கே தெரியும். மாத்திக்கலாம். வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ஐஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராம்லால் ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களை அறியாம நடக்கிறதெல்லாம் எடுத்துக்கிடுங்க. நீங்களா அறிஞ்சு செயல்படுறது செகண்டரி பார்ட்னு எடுத்துக்கிடுங்க. அவ்வளவு அப்படியே சிம்பிளா பிரிச்சுக்கிட்டா போதும். இதை வந்து நீங்க உங்களை அறியாம என்னென்னலாம் நடக்கோ அதெல்லாம் தானா நடக்கு. நம்ம இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க முடிவு பண்ண வேண்டியதுன்னு சொன்னா அந்த பிரைமரி தானா நடக்கிறத விட நாமளா செயல்படுறது ஒரு செகண்டரி ரோல்னுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நாமளா செயல்படுறது வந்து இரண்டாம் பட்சமான ஒரு தன்மை தான். நம்மளை அறியாம நிகழ்றதுதான் பிரைமரி. அதுதான் எல்லாத்துக்கும் காரணமானது, அதான் இயற்கையானது, அதான் இறைவனுடைய அம்சம்னுட்டு சொல்லி அப்படி நீங்க மட்டும் ஒரு முடிவுக்கு வந்துகிட்டா போதும். ஒரு முடிவு எடுத்துக்கிட்டதான், வேற ஒண்ணும் பெருசா போட்டு ரொம்ப ஒன்னும் ஆராய்ச்சி பண்ண நினைக்கிறோம். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்றானே அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளோட முன்னிலைப்படுத்தி சொல்றோம். அந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வர்றோம், அதுதான் நம்ம வந்து முக்கியம் தரணும். நம்மள வந்து மரியாதை கொடுத்து சொல்றானு சொல்லி பார்க்காம என்ன சொல்ல வர்றான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தா போதும். கிட்டத்தான் இல்ல, அது சூழ்நிலை பொறுத்து. சில நேரங்கள்ல நீங்க வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறது வந்து எல்லாருக்கும் அவசியமா இருக்குன்னு வச்சுடுங்களேன். அப்போ நீங்க உங்களை வந்து மரியாதையா நடத்த வேண்டியதும் அவங்களுடைய கடமை. அந்த கடமையை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணோம். ஓகே.
அதுவும் கூட செயல் தான், அதுவும் ஒரு புறச்செயல் தான். அதையும் அது வந்து ஒரு இன்னொரு ஏதோ ஒரு எமோஷனல் மேட்டர்ன்னு கிடையாது, அதுவும் வந்து ஒரு 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 புறச்செயல்ங்கிற மாதிரி எடுத்து அதையும் டீல் பண்ண தான் செய்யும். ராஜ் பங்காரசாமி அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்கய்யா. வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். கேள்வி என்னன்னா, ஒரு அதாவது இந்த புரிதல், புரிதலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு விஷயம், நான் வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்த்தேன் ஆனா அந்த மாற்றம் வந்து நடக்கல. அது என்ன விஷயம் சொல்றேன், இப்ப ஒரு வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சில நேரங்கள்ல அது ஒரு ஒரு பாரமாவோ ஒரு ஒரு அது பண்ண வேண்டாம், அது தள்ளி போடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அது மீறி நம்ம அதுக்கு டைட் டெட்லைன் வரும்போது பண்ணிடுறோம், அதை பண்ணிடுறோம் நம்ம. ஆனா அது வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணாதான் நல்லதுன்னு தெரியுது, ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த அது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த இது இல்ல. அது வந்து அது நான் சரி மாறுவோம் அப்படின்னு பார்த்தேன், அது அது வந்து மாறல. அது வந்து ஒரு உணர்வு பூர்வமா அதுல எதுவும் மாற்றங்கள் இருக்குமாயா நம்ம அந்த ஞானத்தினால? இல்ல, இப்ப இதுவுமே கூட இது வந்து புறச்செயல்கள் சம்பந்தப்பட்டதுதான். புறச்செயல்கள்லயுமே வந்து உங்களுக்கு நிச்சயம் ஒரு கேரக்டருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு உங்க சித்தத்திலயுமே சில பதிவுகள் இருக்கு. அந்த சித்தத்தினுடைய பதிவுகளுடைய விளைவாக சில அம்சங்கள் செயல்பட்டுகிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் காலத்துல நீங்க வந்து இந்த பிரைமரி ரோல் பாத்தீங்களா, நம்ம புறச்செயல்களை பொறுத்தளவுமே கூட ஒரு பிரைமரி ஒரு செகண்டரி ரோல் நீட் சொல்றோம் பாத்தீங்களா. இந்த கான்செப்டை நீங்க அப்படியே மனதை எடுத்துன்னு சொன்னா இந்த காலப்போக்கில் வரும், அதுவும் ஒரே நாளில் வராது. அது இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா உங்கள் இயல்பு மாத்துறதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது, அந்த இயல்பு மாறிடும். உங்கள் இயல்பு மாறிட்டுங்கன்னா இப்போ இதெல்லாம் உங்கள் இயல்பு மாத்துற விஷயத்தெல்லாம் ஒரே நாளில் பண்ண முடியாது. இங்கே நாம என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ஒரு நல்ல நிலையை அடையணுமாங்கிறது தான் அந்த க்வெஸ்சன் தான், வேணுமா வேண்டாமாங்கிறது. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் நல்ல நிலையை அடைய வேண்டான்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் சைக்கலாஜிக்கலாக நல்ல நிலையை அடைய வேண்டாம், நீ சைக்கலாஜிக்கலாக நீங்கள் புறக்கணிக்கிறதே ஒரு நல்ல நிலை தான். அதனால் அதை முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஞானத்தை அடைஞ்ச பிறகு உங்கள் மனசே சுதந்திரமாயிருக்கு. அப்போ மனோ ரீதியாக நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடையணுங்கிறது விட்டுட்டீங்கன்னு சொன்னால் மனதே ஒரு நல்ல நிலைக்கு போயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் புறம் தான், புறத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரதும், இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து உங்கள் இயல்பு கொஞ்சம் மாறும் பொழுது வேற ஒரு பரிமாணத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்ப இந்த இயல்பே கொஞ்சம் மாறும், அது காலப்போக்கில் நடக்கும். இப்ப இப்ப நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு கருவியா இருந்து ஒரு ஒரு டைமர் வச்சுக்கிறதோ எந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணலாம் பண்ணிக்கலாம். நீங்க இது மட்டும் இது பண்ணிக்கலாம், வந்து சரி ரோல்ங்கிறத எடுத்துக்கிடுங்க. இப்போ சொல்ல போனான்னு சொன்னா உங்களுக்கு இந்த தள்ளி போடுற உணர்வுங்கிறத நீங்களா கொண்டுல பாத்தீங்களா, வந்து இது கரெக்டா ஸ்மார்ட்டா செய்யணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா தள்ளி போடுறது உங்களை அறியாம வருது பாத்தீங்களா, எல்லாம் வந்து அதான் பிரைமரி ரோல். அதுதான் அந்த பிரைமரி ஆஸ்பெக்டே வந்து இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை ஆகும், அது வந்து காலப்போக்கில் அந்த இயல்புகளே மாறிக்கிடும். இயல்புகளே மாறிட்டு பிறகு அந்த பிரைமரி ரோல்லையே வந்து நீங்க ஸ்மார்ட்டா செயல்படுற தன்மை கூட நேச்சுரலா வந்துடும். கருவியா இருந்து செயல்படுறதுங்கிற மாதிரி நடக்குது, பட் நீங்க கருவியா இருந்து செயல்படணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. நீங்க எப்பவும் செயல்படுற மாதிரியே செயல்படுங்க. மொத்தத்துல என்னன்னு சொன்னா உங்களை அறியாம செயல்படலாம், நீங்க அறிஞ்சுதானே செயல்படுறீங்க. நீங்க அறிஞ்சு செயல்படுற பகுதி செகண்டரி பார்ட்னு எடுத்துக்கிடுங்க, உங்களை அறியாம நிகழ்றதெல்லாம் பிரைமரி பார்ட்னு எடுத்துக்கோங்க. பொருட்கள் மேல மனிதர்கள் மேல ஒரு பற்றுதல், ஆசை, அன்பு, ஒரு பிடிமானம், இதுகூடவே வந்து மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாமே இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா.
நாம வந்து நமக்கு வந்து அப்படி ஒரு பெரிய பற்றுதலோ அல்லது வந்து ஒரு ஆசையோ அல்லது ஒரு தன்மை இல்லாத இருக்கிறப்போ நாம வந்து லெஃப்ட் அவுட்டா ஃபிஷ் அவுட் வெளியில வந்த மீன் மாதிரி தண்ணீரை விட்டு வெளியில இருந்த மீன் மாதிரி நம்ம வந்து இந்த சமூகத்தை தனிமையிலே பார்க்கப்படுறோம். அது வந்து நாம இதுக்காக யாரையும் வெறுக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அப்படி ஒண்ணு பெரிய ஈடுபாடு எல்லாத்தையும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறதுனால நாம வந்து ஒரு இன்னமும் ஒரு சரியா இல்லாத பர்சன் மாதிரி எல்லாத்துலயும் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அது வந்து ஒரு தன்மை உருவாகப்போ இது வந்து ஒரு அலூஃபா தெரியுது இல்லைங்களா? இது வந்து ஒரு தனிமை ஒரு சிங்கிள் அவுட் பண்ணப்பட்ட மாதிரி தெரியும் போது காலப்போக்கில் வந்து சமூகத்துல ஒதுக்கின மாதிரி ஆகி போயிருதுங்க. அது எப்படிங்க? அது பிசிக்கலா ஒதுக்குறாங்களா அல்லது நீங்க சைக்கலாஜிக்கலா அப்படி ஒதுக்குற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இவருக்கு அதெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு செயல்பாடுகள் எல்லாம் சரி பேசிட்டே இருக்கும்போதே இது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு இது வர்ற மாதிரி இருக்கும்போது இல்லை. இப்ப நீங்க எல்லாத்துலயும் மற்றவங்களை நீங்க ரெண்டாம் பட்சமா எடுத்துக்கிடுங்க, உங்களை பிரைமரியா எடுத்துக்கிடுங்க, நீங்க என்ன செய்யணுமோ அது நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைங்கய்யா. உங்களை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும், மற்றவங்க எல்லாம் வந்து நீங்க அதங்கெல்லாம் அந்த ஆங்கில பேராசிரியரா எடுத்து சரிங்க. ஓகே கவிதா, சரிங்க, நன்றிங்க ஐயா. ஓகே மீட் பண்றேன். ஐயா ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவரை கூப்பிடுறேன் நானே. அகத்தில் நான் கோஆபரேஷன், புறத்தில் கோஆபரேஷன், வேர் வி நீட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அகத்தில் நான் கோஆபரேஷன், புறத்தில் கோஆபரேஷன், இதுதான் அவரு கேள்வியே. money@gmail.com உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க ஐயாட்ட டைரக்டா பேசுங்களேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நீங்க. money ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. அது மனசுல ஒரு ஒரு என்ன பதிவு வந்தது, ஜஸ்ட் பதிவா போட்டிருக்கேன். அகத்தில் வந்து நான் கோஆபரேஷன், ஒத்துழையாம இயக்கம் காந்திஜி போல, புறத்தில் வந்து கோஆபரேஷன் எங்க தேவைப்படுதோ. இல்ல புறத்துல வந்து நீங்க வந்து கோஆபரேட் பண்ணாம கூட இருக்கலாம். இப்ப வந்து உங்க வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டான்னு நீங்க கோஆபரேட் பண்ண முடியும்? என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அகத்துல வந்து என்ன உணர்வு வந்தாலும் நீங்க வந்து அந்த உணர்வோட உணர்வோ அது உண்மையிலேயே அகத்துலதான் நீங்க கோஆபரேட் பண்ணணும். அகத்துல வந்து நீங்க எதிரா ஒரு ஆளாவே இருக்கக்கூடாது. நீங்க அதோட அதான் இணைஞ்சு போகும்போது ஒன்னாயிருங்க. நீங்க வேற, அது வேற கிடையாது, நான் வேற, அந்த ஒரு வேற கிடையாது. ரெண்டு ஒன்னாயிரும் போது என்னாயிரும்னு சொன்னா டோட்டலா, இப்ப நீங்க ஒரு அப்கிரேட் இருக்கு, ரெண்டாவது போட்டுட்டீங்கன்னு சொன்னா நான் வேற, அந்த அனுபவ அனுபவம் வேறன்னு பிரிஞ்சிட்டுன்னா ரெண்டு துண்டா ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல கிடைக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒன்னாயிட்டுன்னு சொன்னா ரோல் ஆகி போயிடும். அதனால அகத்தை பொறுத்தளவு ஒன்னாகணும். ஒன்னாவே ஆயிட்டுன்னு சொன்னா அனுபவம் அனுபவிப்போன்ட்டு வித்தியாசமே இல்லாதபடி ஒன்னாயிட்டுன்னு சொன்னா அது ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். புறத்தை பொறுத்த அளவுல நீங்க வந்து உடன்படலாம் முரண்படலாம் சூழ்நிலை தகுந்த மாதிரி. சரி, அகத்தை பொறுத்தளவுல உடன்படுறதுதான் கரெக்ட். ஓகே ஐயா, உங்க ஊரு பேரு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயா அதே நிக்லேஷ் அமிர்தம், கோயம்புத்தூர் முத்துமணி அமிர்தா காலேஜ். ஓகே, அவங்க நம்ம ஆரம்ப காலத்துல இருந்தே நம்மளோட தொடர்புல இருக்கிறாங்க. அவங்க அமிர்தானந்தமயி அம்மாவுடைய டிசைபிளா இருக்கிறாங்க. ஒரு ஐயாவுடைய 8 வருஷம் இருக்கும், 8 வருஷம் மேல இருக்கும். வாங்க சந்திரிகா. நம்ம எத்தனை நேரம் வச்சுக்கிடுறோம் ஐயா? இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆச்சியா? அதான் எனக்கு வந்து ஒன்றும் ட்ரைனஸ் ஒன்றுல நான் லேட்டாக தான் வந்திருக்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கேள்வி கேக்குறவங்க வந்து அவங்க தயாரா இருக்காங்களான்னு பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து காலையில இருந்தே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் பல வேலைகளுக்கு போண்டிருக்கும். ஏன்னா ஒரு டைம் நம்ம என்ன வேணா ஒரு கால் மணி நேரம் வச்சு விடுவோமா, வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோமா, ஏழரை வரைக்கும் வச்சுக்கிட்டு நம்ம முடிச்சிடுவோம். ஐயா ஒரு சந்தேகம், இந்த புரிதலுக்கு பிறகு நம்ம ஆன்மீகம், நமக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் பழசு, அதுக்கு வந்து வெளியே இல்லையா, இடம் இல்லையா இதுங்க? இல்ல, அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டதா இருக்கும். நீங்க அதை கூட கொஞ்சம் மாறுதல் படுத்தி நீங்க கொடுக்கலாம். ஏன்னா ஆனா அதே நேரத்துல நீங்க எல்லாத்தையுமே மாறுதல் படுத்தி கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. எல்லாருமே எல்லாருடைய அணுகுமுறையுமே சிலவங்களுக்கு பழைய அணுகுமுறை கூட அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்தே அதுக்கு தகுந்த மாதிரி பழகி வந்ததுனால அந்த ஆன்மீக நம்ம வேற ஒரு மாடல்ல நம்ம மாத்தி கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது. நமக்கு எதுனாலுமே ஓகே ஆயிரும். எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து அதை ரீமாடல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு அதுல வந்து ரொம்ப தேவைப்படாது. உங்க மனசு உங்களுக்கே போதும், உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுக்கே போங்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த சொந்தல்ல நிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு இரவல் கால் தான். அடுத்த ஒரு என்ன ஒரு கைத்தடியில ஊனிட்டு போற மாதிரி தான். கைத்தடி எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, உங்க காலே போதும் உங்களுக்கு. சுந்தரமூர்த்தி அரக்கோணம் வாங்கயா பேசுங்க. ஐயா, ஐயா என்னோட பேரு நான் லாவணியா ஐயா, சுந்தரமூர்த்தி உங்க டாட்டர். நான் தனியா கனெக்ட் பண்ணிருந்தேங்க ஐயா, என்னோட நெட்வொர்க் ப்ராப்ளம்னால ஆஃப் ஆயிடுச்சு. சோ அப்பாவோட லைன்ல வந்து கேட்டேங்க ஐயா. சரி ஐயா, இப்போ வந்து இப்ப ஞானம் பத்தி ரெண்டு நாளாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோனே அதுல ஒரு அவுட்லைன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஐயா. இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான் நாங்க எங்களோட வீட் வள்ளலார வந்து நாங்க ஹலோ என்ன சந்தேகம்னா, இப்ப வந்து ஒரு ஆத்மா வந்து கடைசியா எனர்ஜியோட எனர்ஜியா வந்து கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. வள்ளலாரும் வந்து அது மாதிரி அவர் வந்து எனர்ஜியா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. அது வந்து பிலீவ் பண்ற எல்லாருமே பிலீவ் பண்றாங்க. ஏன்னா வந்து ஆத்மா வந்து கடைசியா எனர்ஜியோட கலக்குது, அதுதான் நிறைவு அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் அது சொல்ல முடியுங்களா ஐயா? அது போல வந்து அந்த லெவலுக்கு எல்லாம் போறாங்கல்ல ஐயா, அதுக்கெல்லாம் வந்து இப்ப எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன டிப்ஸ் சொல்வீங்க? அது இப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சமா மிஸ்டிக்கலா உள்ள ஒரு அம்சம் அது. அதெல்லாம் நம்ம மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒளி உடம்பா மாறுறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒளி உடம்பா போறதுன்னு சொல்லி. ஒளி உடம்புன்னு சொல்லி சொன்னா இத நம்ம சமஸ்கிருதம்னா சொல்றது, டைஜஷன்ங்கிறது வந்து ஒளி உடம்புன்னு சொல்றது. தேஜஸ் டைஜஸ்ட்னு சொன்னாலே ஒளின்ட்டு அர்த்தம், டைஜஷன் சொல்றது. சொல்ல போனா சொன்னா இப்ப நம்மளுடைய பாடிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனோசிரத்துக்கு பேரு தான் டைஜஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே வந்து உடலை விட்டு வெளியே போறவங்க எல்லாமே ஒளி உடம்பா தான் போறாங்க. இதுல வந்து இவங்க போறாங்க அவங்க போறாங்கன்னு சொல்லி விதிவிலக்கே கிடையாது. உடலாறு தான் ஒளி உடம்பாயிட்டாருன்ட்டு கிடையாது. யாரா இருந்தாலும் உடம்பை விட்டு போனான்னா ஒளி உடம்பா தான் போய் ஆகணும். அதனால அது வேற வழியே கிடையாது. சரி, இப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு டெக்னிக்கல் மேட்டர்கள், அந்த இதெல்லாம் நமக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இதுல இது கரெக்டா தப்பா, ஏன்னா சிலவங்க வந்து இப்போ உடம்போட இருக்கிறவங்களே சிலவங்க வந்து பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க, அப்படி இப்படி பாடிக்குள்ள நுழையிறாங்க, அப்படியெல்லாம் கூட சிலவங்களுக்கு சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் அப்போ அவங்க இந்த ஒளி உடம்போட இருக்கிறது, ஒளி உடம்போட வாழ்றது. இப்ப எல்லாருமே ஒளி உடம்புங்கிறது நம்ம மனசரீரம் தான், மனசரி ஒளி உடம்புலதான் எல்லாரும் வாழ்றோம். இப்ப நாம வந்து ஒளி உடம்புக்கு அந்நியமா எதுவுமே நம்ம செயல்பட முடியாது. இந்த உடம்புங்கிறதுலாம் ஒரு சட்டை தான். இந்த சட்டைக்குள்ள வாழ்றது என்னன்னு சொன்னா அந்த ஒளி தான் வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த மனசு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால இப்ப நம்ம வந்து இதோட மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நாமளே ஒரு ஒளியாவே இருந்து நம்ம இது பண்ணுவோம்,
இப்போ அந்த காலத்துல என்னன்னா வள்ளலார் எல்லாமே வந்து ஒரு மிஸ்டிக்கலான இதாகி ஒரு தெய்வம் மாதிரி மாறி எல்லாருமே தெய்வமா வழிபடுற மாதிரிதான் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே என்னன்னா நம்ம அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்மளை நம்மளே குறுக்கி மாறி. அதனால நம்ம எல்லாருமே நாமளும் எல்லாருமே வம்சம் தான், எல்லாமே ஒளி உடம்பு தான், ஒளி உடாது. இத வந்து நம்ம அவர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறத விட எல்லாருமே அந்த நிலைக்கு போலாங்கிற ஒரு தன்மைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல வந்து சில யோக மார்க்கங்கள் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது சில மிஸ்டிக்கல் சக்திகள் சித்துகள் இதெல்லாமே சிலவங்களுக்கு கிடைக்கும். ஆனா மறுபடியும் சக்திகள்லாம் சித்துக்கள்லாம் கிடைக்கிறதுதான் நிறைய பிரச்சனைகளை குணம்புறோம். அதனால அந்த ரூட்டுக்கே நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு சொன்னாலே நம்ம வாழ்ற வாழ்க்கையே கொஞ்சம் அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாறிடும். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? பாரதி, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயாட்ட குயிக்கா பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னோட கேள்வி என்னன்னா, கம்பேர் பண்ண தோணுது ஐயா. இன்னொரு முறை நான் வந்து கம்பேர் பண்றேன், என்ன பத்தி நான் அதிகமா யோசிச்சதோட அப்பவங்க பத்தி நான் நிறைய யோசிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஐயா. அதுக்கும் காரணம் வந்து தாக்கம் இல்ல. அதாவது வந்து நீங்க கம்பேர் பண்றது வந்து தாட்டா வருதா திங்கிங்கா வருதான்னு பாத்துக்கிடுங்க. நீங்க தாட்டை உங்களை அறியாம கம்பேர் பண்றதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்களா கம்பேர் பண்றதுங்கிறது வந்து புற விஷயங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணிக்கிடலாம். இப்ப நேற்று நடந்ததை விட இன்னைக்கு நம்ம நல்லா செஞ்சிருக்கிறோமா கம்பேர் பண்ணிக்கிடலாம். இல்ல அடுத்தவங்க செய்யற அளவுக்கு நாமும் நல்லா பண்றோமாங்கிற மாதிரி நீங்க கம்பேர் பண்ணாதான் நீங்க வளர முடியும். அப்போ அங்க அதே நேரத்துல அதை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு ஹெல்த்தி ஆஸ்பெக்டா வச்சுக்கணும். அதாவது அவங்கள அடுத்தவங்களை கம்பேர் பண்றதுனால நம்ம வளர்றதுக்கு வாய்ப்பா இருக்கணும். அந்த ஒரு வளர்ச்சிக்கு அதையா உதவியா அதை சொல்லலாம். அடுத்த அளவுல கம்பேர் பண்றதுங்கெல்லாம் வேண்டியில்லை. இந்த குணம் இருக்கலாமா, இந்த குணம் வந்து நேற்று நல்லா இருந்து இன்னைக்கு இந்த எமோஷன் மோசமா இருக்கு இந்த இப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே இந்த கஷனை வச்சு உங்க எமோஷன்ஸ் உள்ள கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம சஃபர் பண்ணலாம். ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடத்தும் போது கொஞ்சம் சப்தமா பேசுங்க, கொஞ்சம் சப்தமா பேசுங்க. ஐயா கேக்குதா? ஐயா கேக்குது. இல்ல ஐயா, இப்போ ஒருத்தவங்ககிட்ட நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் நான் நடத்தும் போது அவங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணும் போது எனக்குள்ளே ஒரு பய உணர்வு ஏற்படுது ஐயா. என்ன திட்டிடுவாங்களா, நான் அடுத்து எதனா பேச திட்டிடுவாங்களா, இல்ல ஒரு நாலு பேருக்கு முன்னாடி பேசும்போது யாருன்னா நினைச்சுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஐயா. அதனால நான் பேச வர விஷயம் கூட வந்து என்னால தெளிவா டிஸ்கஸ் பண்ண முடியல ஐயா. இல்ல இப்ப நீங்க வந்து அது உங்களறியாம வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ், அது நீங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கவனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது பெய்ட் சப்போர்ட் அப்படி நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்க கவனம் என்னன்னு சொன்னா பேசுறது என்ன எப்படி பேசணுங்கிறதுலதான் கவனம் இருக்கணும். ரியாக்ஷன் என்னெல்லாம வரும், ரியாக்ஷன் என்னெல்லாம வரும், ரியாக்ஷனை பத்தி நீங்க உங்க கவனத்தை எதுல செலுத்தணுங்கிற மாதிரி தேர்ந்தெடுங்க. நீங்க பேச வேண்டியதுல மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாகவும் வரலாம், பாசிட்டிவாகவும் கூட வரலாம், என்னெல்லாமோ வரலாம். வந்தாலும் நீங்க அதை பொறுத்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு டாக் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு டாக் கொடுக்கணும்னுட்டு நீங்க முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா நிறைய விஷயங்களும் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நீங்க சொல்ல வேண்டிய விஷயமா தான் இருக்கும், தேவையான விஷயமா கூட இருக்கும். தேவையான விஷயத்த கூட தோன்றது எல்லாத்தையும் அப்படி நீங்க வெளியே கொட்டிட முடியாது. அப்போ நீங்க நிதானமா அளந்துதான் வெளியே கொட்ட வேண்டியிருக்கும். வெளியே அடுத்தவங்க புரியுறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிற மாதிரி அதை மட்டும்தான் எடுத்து பேச வேண்டியிருக்கும். அதனால உங்களுக்கு ரிலேட்டிவா வர்றதே கூட நீங்க அளவு எடுத்துதான் பேச முடியும். அப்ப இது வந்து தேவையில்லாததெல்லாம் நீங்க கண்டுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து உங்க கண்ட்ரோலுக்குள்ள உட்பட்டு தான் அது வெளியே வருது. அப்போ உங்க கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது நீங்க அதை லிமிட் பண்ணி பேசலாம். தேவையில்லாதது வந்தாலும் சரி, தேவையானது வந்தாலும் சரி, நீங்க பேச வேண்டியதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. எப்படி பேசணும், என்ன எப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கிறதுல கவனம் சொல்லுங்க. நீங்க உள்ள வரக்கூடிய நெகட்டிவோ பாசிட்டிவோ எந்த தாட் வந்தாலும் அதை நீங்க இல்ல, நீங்க பண்ண வேண்டியது டெலிவரி பண்ணணும், என்ன சொன்னா பண்ணிக்கிடுவாங்க, இதுல மட்டும் நீங்க கவனத்தை செலுத்த. ஓகே, வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்கன்னா ப்ளீஸ்.
கவிதா ரவி, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இப்போ இப்போ நல்லா எனக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா ஒரு சிச்சுவேஷன் எமோஷனல் ஒரு சிச்சுவேஷன் வருது, அப்போ அந்த சமயத்துல இந்த புரிதல் சுத்தமா ஞாபகம் வரமாட்டேங்குதுயா. அது ரொம்ப எமோஷனல், ரொம்ப இப்போ இந்த கொரோனா அந்த டைம்ல எனக்கு அந்த புரிதல் சுத்தமா ஞாபகமே வரல. இல்ல அதான் நீங்க புரிதலோட செயல்படுற பகுதியை விட புரிதல் இல்லாம செயல்படுது பாத்தீங்களா, அதுதான் உயர்ந்த நல்லது. நம்ம அந்த உயர்ந்த நல்லதான் நம்பர் ஒன் ஸ்டேட். அந்த நம்பர் ஒன் ஸ்டேட்டுக்கு நம்பர் ஒன் ஸ்டேட்டஸ கொடுங்க, நீங்க புரிஞ்சு செயல்படுற பகுதியை செகண்டரி ஸ்டேட் கொடுங்க. சரிக்கியா, அப்படி அதுவே உங்களுக்கு காலப்போக்கில் எல்லாமே சரியாயிரும், உங்க இயல்பே சரியாயிரும், உங்களுடைய சித்தமே செயலாயிரும், எல்லாமே நல்லாவே யோசிக்கணும். ஆமா, என் இயல்பு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அது எல்லாமே மாறிடுச்சு. ஆனா பாக்குறேன் எல்லாமே மாறிடுமா, மாறுது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த ரேஷியோ லெவல் கம்மியா இருக்கு, ஃபுல்ல மாறல, பட் அது மாறுறது என்னால பாக்க முடியுது. ஆனா தானாவே மாறும். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. என்னமோ யாராவது கேட்டாங்கன்னா அந்த கேள்வி மட்டும் கடைசி கேள்வியா வச்சுக்கிடுவோம். ஓகே, லாஸ்ட் பால் வாங்க. ஐயா ரெடியா இருக்காரு, யார்தான் பவுலர்னு தெரியல, கன்ஃபியூஸ். எல்லாருமே தெளிவாகவே இருக்கிறார்கள். ஆமாங்க, அரை நிமிஷம் டைம் கொடுத்து பார்ப்போம். ஏன் வந்துருக்க சௌந்தரராஜன் ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுயா, கேக்குதுயா. நான் ஒருத்தர கோபத்துல அடிச்சுட்டேன், அப்புறம் மணி கேட்டுட்டேன், மன்னிக்க தயாரில்ல. நானும் அந்த நேரத்துல கோபத்துல பண்ணது தப்புன்னு உணர்றேன். அந்த குற்றம் இருந்துகிட்டே இருக்குது, அவங்களும் மன்னிக்க தயாரில்ல, நான் சாரி கேட்டுட்டேன். இருந்தாலும் குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு, நம்ம கைய தூக்கி அடிச்சிட்டோமே அப்படின்னு. இல்ல அதான் இப்ப நாங்க வந்து மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்களா முடிவு பண்ணிதான் செஞ்சிருக்கீங்க. கோபத்துல வந்து கோபம் வந்து கூட அன்கான்சியஸா நடந்தது இல்லை, கான்சியஸா ஆகி பிறகு நீங்க அடிக்கத்தான் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் எடுக்கிறீங்க. ரெண்டாவது மன்னிப்பு கேட்டுட்டீங்க, பட் இருந்தாலும் இப்போ வந்து என்னன்னா அந்த கில் ஃபீலிங் வேண்டியது இல்லை, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் செயலுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கறதோட உங்களுக்கு இதா இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் ஏதாவது நீங்க அவங்க பரிகாரம்னு சொன்னா ஏதாவது காமன்சேஷன் மாடல்ல ஏதாவது ஏதாவது நீங்க அவருக்கு ஏதாவது உபகாரங்கள் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பண்றதுக்கு அக்கறை போயிடுங்க, அவ்வளவுதான். மறுபடி நீங்க மனசளவுல நீங்க அதை ஒரு அத மேட்டரா எடுக்க வேண்டாம், முடிஞ்சதுக்கு வச்சுன்னு எடுத்துக்கிட்டேன். கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வேண்டாம். சரிங்க, நன்றி நன்றி. ஓகே, அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நன்றி. நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாளைக்கு சந்திப்போம், டீடைல்ஸ் ஐயா சொல்லுவாங்க. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்.